Hi everyone. Robin Uthappa எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு தலை டோனி. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினமும் போடக்கூடிய கிரிக்கெட் நியூஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். கிரிக்கெட் தான் உயிரா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தலை டோனி வந்து புத்திசாலியான ஒரு ஆளுங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? கவனமாக வீடியோ கவனிங்க. எல்லா விஷயத்தையுமே ராபின் உத்தப்பாட்டை போட்டு உடச்சிட்டாரு எம்எஸ் டோனி, அதாவது தலை டோனி, ஓகேவா? தலை டோனி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டு உடச்சிட்டாரு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். எத்தனை வாட்டி தான் டீட்டெயிலாக பார்ப்போம், டீட்டெயில்ஸ் வாங்க ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாம். ராபின் உத்தப்பாவும் ஒரே ஒரு செகண்ட், ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ராபின் உத்தப்பாவும் எம்எஸ் தலை, அதாவது தலை டோனி, ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆளுகன்னு கேட்டிங்கன்னா, ராபின் கர்நாடகாவில் வந்து ராபின் உத்தப்பாவோட பங்களாவில் வந்து டோனி வந்து தங்கி இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டாடினாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு நண்பர்கள், ஓகேவா? நல்ல ஒரு நண்பர்கள் ரெண்டு பேருமே, தலை டோனியும் ராபின் உத்தப்பாவும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே போகலாம். அதாவது 2020 ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா, ராபின் உத்தப்பா ராஜஸ்தான்காண்டே விளாண்டார். ராஜஸ்தான் வந்து நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டாங்க. ராபின் உத்தப்பா வந்து காசு கொடுத்து சிஎஸ்கே, அதாவது எல்லோ கலர் பனியன் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர் முடியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து ராபின் உத்தப்பாவை வலை போட்டு பிடிச்சி இழுத்துட்டாங்க அவங்க சைடு. அந்த ஒரு விஷயத்தை தான் எம்எஸ், அதாவது தலை டோனி, ராபின் உத்தப்பாட்டை போட்டு உடச்சிட்டாரு ரகசியத்தை. என்னென்ன ரகசியம்? அவங்க காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, அதில் என்ன ரகசியம்? டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ராபின் உத்தப்பாவுக்கு தலை டோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாரு. ராபின் உத்தப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா தலை டோனி வந்து சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னையே எடுக்க சொல்லறேன், நான் வந்து உன்னை தேர்வு பண்ணலை, நான் வந்து உன்னை வந்து செலக்ட் பண்ணல என்னோடய சிஎஸ்கே டீமுக்கு, இதெல்லாம் வந்து பண்ணது சிஎஸ்கேயோட, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட பயிற்சியாளர்கள் சிஇஓ காசி விஸ்வநாதர்கள், இவங்க தான் வந்து உயர் அதிகாரிகள் தான் வந்து உன்னை செலக்ட் பண்ணாங்க, நான் செலக்ட் பண்ணல, பின்னாடி யாரும் வந்து பேசிடக்கூடாது. இங்கே தான் வந்து தலை புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காரு. என்னை வந்து யாருமே சொல்லிடக்கூடாது, நான் தான் வந்து உன்னை செலக்ட் பண்ண சொன்னேன், ராபின் உத்தப்பா வந்து எம்எஸ் டோனியால் தான் வந்திருக்காரு சிஎஸ்கேக்குள்ளே அப்படின்னு வந்து பின்னாடி யாருமே பேசிடக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக விளைச்சிருக்காரு எம்எஸ் டோனி, அதாவது தலை டோனி ராபின் உத்தப்பாவுக்கு விளைச்சி சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஒரே ஒன்று கிளாப் பண்ணுங்கள், ஒரே ஒரு செகண்டாச்சும் கிளாப் பண்ணுங்கள், ஓகேவா? கிளாப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஎஸ்கேயில் வந்து ஒரு பிளேயரை வந்து எம்எஸ் டோனி வந்து எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒழுங்காகவே விளாடணுன்னா ஏ அந்த பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் திட்டவே மாட்டாங்க. யார் அதை செலக்ட் பண்ணாங்களோ அவரை தான், அதாவது எம்எஸ் டோனி தலை டோனியை தான் வந்து ரசிகர்கள் வந்து கல்வி ஊற்றுவாங்க. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், 13 சீசன் வந்து நடந்திருக்கு ஐபிஎல்லில் இது வரைக்கும். எல்லா சீசன்லையுமே வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. புத்திசாலியமாக, அதாவது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டார் எம்எஸ் டோனி, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டனால எல்லாத்தையுமே வந்து ராபின் உத்தப்பாட்டை போட்டு உடச்சிட்டார். அடுத்து என்னென்ன எம்எஸ் டோனி, அதாவது தலை டோனி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து ராபின் உத்தப்பாட்டை வந்து தலை டோனி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னைய பற்றி என்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து ஆசை என்னென்னா உன்னோட திறமை மூலியமாக என் டீமுக்கு வரணும், உன்னோட திறமை மூலியமாக தான் இங்கே வரணும் அப்படின்னு வந்து எனக்கு ஆசை. அதனால் வந்து என்கிட்ட வந்து ராபின் உத்தப்பாவை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க உயர் அதிகாரிகள்லாம். நீங்கள் வந்து கலந்து ஆலோசனைலாம் நடத்தி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள், அது என்னோடய இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். அவங்க தான் உன்னைய அவங்க தான் வந்து ஆலோசனை பண்ணி உன்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, உயர் அதிகாரிகள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் இல்லை. உன்னோட திறமையால் தான் நீ சிஎஸ்கேக்குள்ளே வந்திருக்க. ராபின் உத்தப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயகாசாரி கோப்பை, அதை தான் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜயகாசாரி கோப்பையில் வந்து சூப்பராக விளாண்டாரா, நானும் அந்த மேட்ச்சை பார்க்கவே மாட்டேன். சரி, ஓகே சொல்கிறாங்க. விஜயகாசாரி கோப்பையில் வந்து நல்லா விளாண்டாரான், ஸ்ட்ரைக்கிட்டுமே வந்து கொஞ்சம் கூட இருக்குதான். அதனால் வந்து ராபின் உத்தப்பா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க உயர் அதிகாரிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ். ராபின் உத்தப்பா தலை டோனி வந்து ராபின் உத்தப்பாட்ட என்னென்ன சொன்னாரோ அதை ஃபுல்லாக ராபின் உத்தப்பா பேட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலுக்குலாம் வந்து கொடுத்துட்டாரு. வீடியோவில் தான் உங்களோட கருத்தை வந்து
கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். டோனி வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட்டுருக்காரு. வருஷ வருஷமாக வந்து டோனியை தான் வந்து எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது, பட் நல்லா விளையாடலன்னா டோனியை தான் வந்து திட்டுவாங்க. இது வந்து புரிஞ்சுக்கிட்டார் இந்த வாட்டித்தால. ஓச்சே, பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதிரிலாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம், உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய். யார் யாருக்கு தலை டோனி பிடிக்கும், இதெல்லாம் ஒரு கேள்வியாக, எல்லாருக்குமே தலை டோனியை பிடிக்கும். பாய்.